ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் அரவிந்த். இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மனுஷனை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். சுமார் 10 வயசாக இருக்கும்போது அவருக்கு வந்து க்ரோத் ஹார்மோன் டெஃபிஷியன்சியால் பாதிக்கப்பட்டிருந்தார். அப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் காலம் போக போக அவரால் வந்து விளையாட முடியாத ஒரு சுச்சுவேஷனே வந்தது. ஆனால் அவ்வளோ கஷ்டத்தையும் தாண்டி அவரோட நாட்டுக்கு ஒரு பெருமையை சேர்த்து தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவரோட நாடு எங்கே இருந்த நாடை மேலே தூக்கி வந்து நிறுத்தின ஒரு மனிதரை பற்றி இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். June 24, 1987 ஜார்ஜ் மெஸ்ஸிக்கும் செலினா அப்படின்ற ஒருத்தங்களுக்கும் மகனாக பிறந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, லியோனல் மெஸ்ஸி. லியோனல் மெஸ்ஸி வந்து அர்ஜென்டினாவில் கொராசரியோ அப்படின்ற ஒரு இடத்துல தான் வந்து பிறந்தார். ஸோ இவர் வந்து பிறந்ததுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து அவரோட ஃபுட்பால் கெரியரே அப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லணும். ஓ, சுமார் 5 வயசாக இருக்கும் பொழுது அங்கே ரோட்டில் நிறைய பசங்க விளையாடிட்டு இருக்கும் பொழுது அவங்களோட சேர்ந்து விளையாடணும், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் பசங்க எல்லாருமே சேர்ந்து வந்து அந்த ரோட்டில் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. அந்த மெஸ்ஸி பார்க்குறாரு, பார்த்ததுக்கப்புறம் நம்ம எப்படியாவது போய் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட போய் வந்து விளையாடுறாரு. அவங்க கூட விளையாடினதுக்கப்புறம் அவர் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியே அப்போ அவர் வருது. அப்போ தான் அவருக்கு ஃபுட்பால் ஆசை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவரோட மனசில் வந்து ஏற்படுது. அப்படி அந்த ஃபுட்பால் ஆசை அவருக்கு ஏற்படும் போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட கிராண்ட்மா வந்து வீட்டுக்கு வராங்க. அவங்களோட கிராண்ட்மா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து இவன் ஃபுட்பால் நல்லா விளையாடுறான், இவனை இப்போ ஒரு கிளப்பில் சேர்த்து விட்டால் அவன் நல்லா பெரிய ஆள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட்பால் கிளப்பில் அவனை சேர்த்து விட்டாங்க. அந்த ஃபுட்பால் கிளப் என்ன கிளப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ வேஸ் ஓல்ட் பாய்ஸ் அப்படின்ற ரொசாரியோவில் இருக்க ஒரு கிளப்பில் அவனை சேர்த்து விட்டாங்க. அந்த கிளப்பில் சேர்த்து விட்டதுக்கப்புறம் அவன் வந்து அவனோட 5 வயசுலேருந்து 10 வயசு வரைக்கும் அவன் அடித்த கோல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 500 கோல், கிட்டத்தட்ட 500 கோல் வந்து அவர் அடிச்சிருக்காரு. ஸோ ரொம்பவே வந்து அந்த சின்ன வயசுலேயே அவ்வளோ பெரிய ஒரு பெரிய விஷயத்தை, ஒரு 500 கோல் அடிக்கின்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு 500 கோல் ஒரு கிளப்பில் சேர்ந்து அவன் அடிச்சிருக்கான். அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனோட 10 வயசில் அவனுக்கு க்ரோத் ஹார்மோன் டெஃபிஷியன்சி அப்படின்ற ஒரு டிசீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிய வருது. ஸோ பேரண்ட்ஸ்க்கு தெரிய வந்ததுக்கப்புறம் வந்து அவங்க ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டாங்க, என் பையனுக்கு இந்த மாதிரி ஒரு நோய் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் வந்து அவன் வந்து எப்படியாவது வந்து அவனோட இந்த பிரச்சனையை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாரு. அவங்களுக்கு மாதம் வந்து $1000 வந்து தேவை. அவனோட கஷ்டத்தை ரெடி பண்ணுறதுக்கு மாதம் வந்து அவனுக்கு $1000 வந்து தேவை. ஆனால் மாதம் $1000 வந்து அவங்கக்கிட்ட கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு வசதி கிடையாது. ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நியூ வெல்ஸ் கிளப்பில் இருக்க மெம்பர்கிட்ட போய்ட்டு கேட்குறாரு, இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து இவனுக்கு வந்து கிளப்பில் சேர்த்துக்கோங்க, இவரை வந்து வந்து சைன் பண்ணிக்கோங்க, ஒரு $1000 எங்களுக்கு மாதம் மாதம் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது அவங்க வந்து இதெல்லாம் எங்களால் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவங்கள வந்து துரத்தி அனுப்பிச்சிடுறாங்க. அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து செப்டம்பர் 2000 என்ன பண்ணுறாங்கன்னா, அவரோட ரிலேட்டிவ்ஸ் ஒருத்தவங்க வந்து ஸ்பெயினில் இருக்காங்க. அவங்க ரிலேட்டிவ்ஸ் ஒருத்தவங்க வந்து ஸ்பெயினில் இருக்கும்பொழுது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெயினில் போய் இவங்க கேட்குறாங்க, இந்த மாதிரி வந்து பார்சிலோனா அப்படின்ற ஒரு கிளப் வந்து அப்போ தான் மெஸ்ஸிக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஸ்பெயினில் போய் கேட்கும் பொழுது ஸ்பெயினில் இருக்க ஒரு மனுஷர், அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரெக்ஸ் ஆச்சே அப்படின்ற ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெஸ்ஸியா, இவனை நான் ஏற்கனவே வந்து அந்த நியூ வெல்ஸ் ஓல்ட் பாய்ஸ் கிளப்பில் நான் பார்த்துருக்கேன், இவனை எப்படியாவது நம்ம டீமில் எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறாரு. அப்போது 14 வயசு இருந்தால் தான் கான்ட்ராக்ட் அவங்களால சைன் பண்ண முடியும். ஆனால் அப்போது அவங்கக்கிட்ட வந்து 14 வயசு ஆனால் மட்டுமே தான் வந்து ஒரு லெட்டரில் வந்து அவனை எழுதி கான்ட்ராக்ட் சைன் பண்ண வைப்பாங்க. ஆனால் அவனுக்கு அப்போது 14 வயசு ஆகலை, அவனுக்கு 13 வயசு தான் ஆகுது. அந்த 13 வயசு ஆகும்பொழுது இவனை எப்படியாவது நம்ம எடுத்தாகணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருனா, அவர் கையில் இருக்க ஒரு நாப்கின் எடுத்துகிட்டு அந்த நாப்கினில் எழுதுறாரு, இந்த மாதிரி மெஸ்ஸி வந்து எங்கள் நாட்டுக்கு வந்து விளையாடணும், அதாவது எங்கள் கிளப்பில் வந்து அவன் வந்து விளையாடணும்னு சொல்லி கான்ட்ராக்ட் சைன் பண்ணி கொடுக்குறாரு. கொடுத்ததுக்கப்புறம் அதே $100 வந்து அவரோட ஹெல்த் ப்ராப்ளம்க்கு வந்து கொடுக்குறாங்க, $1000 வந்து அவங்க ஹெல்த் ப்ராப்ளம்க்கு வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி தான் அவரோட பார்சிலோனா அப்படின்ற ஒரு கெரியரே வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ பார்சிலோனா ஒரு கெரியர் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, சும்மா செப்டம்பர் 2001 அவங்களோட ஃபேமிலி வந்து அர்ஜென்டினாவிலேருந்து ஸ்பெயினுக்கு ட்ராவல் ஆகிறாங்க. ட்ராவல் ஆனதுக்கப்புறம் அந்த 1 வருஷம் வந்து அவரால் வந்து எந்த ஒரு கிளப்லையுமே விளையாட முடியல, ஏன்னா அவர் வந்து 13 வயசு. ஸோ 13 வயசு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவரால் விளையாடாமல் வந்து இருக்க முடியல. ஸோ அதனால் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ராயல் ஃபுட்பால் ஃபெடரேஷன் அப்படின்ற ஒரு கிளப்பில் சேர்ந்து அவர் விளையாட ஆரம்பிக்கிறாரு. அதுவும் பார்சிலோனா மாதிரி தான் ஒரு கிளப். ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பெரிய விஷயத்தினால வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அர்ஜென்டினா அப்படின்ற ஒரு கண்ட்ரி வந்து ஒரு பெரிய மனுஷனை இழக்கக்கூடிய சுச்சுவேஷன் வந்துடுமோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்சிலோனா டீமுக்காக தன்னோட எவ்வளோக்கு எவ்வளோ பர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ பர்ஃபார்மன்ஸை வந்து மெஸ்ஸி அப்படின்ற ஒருத்தர் வந்து கொடுத்தாரு. அந்த பர்ஃபார்மன்ஸை கொடுத்ததுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2002 வந்து அவரை வந்து ஃபுட்பால் கிளப்பில் வந்து எடுக்கிறாங்க. அதாவது பார்சிலோனா அப்படின்ற ஃபுட்பால் கிளப்பில் வந்து 2002 வந்து அவர் எடுக்கிறாங்க. ஸோ 2002 கிளப்பில் எடுத்ததுக்கப்புறம் அவர் பெரிய ஒரு ஃபேமஸான ஒரு இடத்துக்கே போயிட்டார். ஏன்னா கிட்டத்தட்ட 32 டைட்டில்ஸ் 32 ட்ராஃபீஸ் வந்து அந்த நாட்டு பார்சிலோனா டீமாக ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா 9 லாலிகா டைட்டில்ஸ், அதுக்கப்புறம் வந்து 4 UEFA டைட்டில்ஸ் அப்படின்னு சொல்லி 32 டைட்டில்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க. அந்த 32 டைட்டில்ஸுமே வந்து ரொம்பவே விலை மதிப்பில்லாமல் ஒரு டைட்டில். ஏன்னா அப்போ ஒரு பார்சிலோனா ஒரு டீம் வந்து இருக்கா இல்லையானே தெரியாது. ஆனால் இப்போது பார்சிலோனா ஒரு டீம் வந்து பெரிய ஃபேமஸ் ஆனதுக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லியோனல் மெஸ்ஸி. ஸோ லியோனல் மெஸ்ஸியோட பர்சனல் லைஃப் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து செப்டம்பர் 2010 என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2008 என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுறாரு. அந்த பொண்ணு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட கசினோட ஒரு சம்வாட் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கிடச்ச ஒரு பொண்ணு தான். அவர் பொண்ணை பார்க்குறாரு. அந்த பொண்ணு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ருகோசோ அப்படின்ற ஒரு பொண்ணை வந்து கொசாரியா அர்ஜென்டினாவில் பார்க்குறாரு. ஸோ பார்த்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு மேலே ரொம்ப ஈர்ப்பு ஏற்படுது. இந்த பொண்ணை நம்ம லவ் பண்ணலாம்னு சொல்லி லவ் பண்ணுறாரு. ஸோ அந்த பொண்ணை லவ் பண்ணதுக்கப்புறம் 2001 அதாவது 2009 வந்து அவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு அந்த பொண்ணை. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவர் ரொம்பவே வந்து வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்தார். ஸோ சந்தோஷமாக இருந்தது 3 குழந்தைய வந்து அவர் வந்து பெற்றெடுத்தார். அந்த 3 குழந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா, தியாகோ, மேரிக்கோ அண்டு சீரோ அப்படின்ற 3 குழந்தைய வந்து பெற்றெடுக்கிறாரு. அந்த 3 குழந்தைய பெற்றெடுத்ததுக்கப்புறம் அவர் ரொம்பவே வந்து ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி அடைஞ்சிட்டாரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதுக்கப்புறம் அர்ஜென்டினா அப்படின்ற ஒரு டீமை எங்கேயோ அந்த ஒரு டீமை ஒரு பெரிய இடத்துக்கே கொண்டு வந்து தன்னோட நாட்டுக்கு ஒரு பெருமையை சேர்த்த ஒரு மனுஷர் தான் இந்த லியோனல் மெஸ்ஸி. இவர் இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு ஃபிஃபா 2018 வேர்ல்டு கப்பில் வந்து ஒரு ரொம்பவே வந்து ஒரு அடி வாங்கினாலும் பட் நல்லா தான் விளையாடினார். ஆனால் இருந்தாலும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அங்கே கொஞ்சம் சரியில்லை. ஏன்னா ஃப்ரான்ஸோட வந்து நாக் அவுட் மேட்ச் அவங்க தோத்துட்டு வெளியேறினாங்க. அப்படி வெளியேறும் போதும் யாருமே வந்து மெஸ்ஸியை குத்த சொல்லலை. ஏன்னா அது டீம் செஞ்ச தப்பு, மெஸ்ஸி செஞ்ச தப்பு கிடையாது. ஸோ அவர் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டிருந்தாலும், வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தாலும் தன்னால் முடியும்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து செஞ்சு முடிச்சது தான் மெஸ்ஸி. ஸோ இந்திக்கு வீடியோவில் மெஸ்ஸியை பற்றி பார்த்துருப்பீங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். நான் ஏன் இந்த டாபிக் எடுத்திங்கன்னா, அவரோட செல்ஃப் மோட்டிவேஷன் தான் ஒரு காரணம். நம்மளால் முடியும்னு சொல்லி நினச்ச ஒரு விஷயத்தை அவர் வந்து செஞ்சு முடித்தார். அதனால தான் இந்த டாபிக் உங்களுக்கு எடுத்து நான் பேசினேன். ஸோ வேறு எதாவது டாபிக் உங்களுக்கு எடுத்து நான் பேசணுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இத்துடன் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.